அஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோதிட துறையில பல ஆண்டு அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்களை தான் வந்து சந்திக்க போறோம். சார் வணக்கம். இப்போ நீங்க அந்த புரட்டாசி மாதத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதத்துல தான் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல இந்த மகாலய பட்சம்னா என்ன, அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது? மாலய பட்சம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பித்ருக்களுடைய வழிபாடுன்னு சொல்லுவோம். அந்த வழிபாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுல வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நகர்வு தான் அந்த மாசத்தை நிர்ணயிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்க. அப்போ சூரியனுடைய நகர்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னி மாசத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். கன்னி மாசமான அந்த புதனுடைய வீட்டில் அந்த சூரியனுடைய பிரவேசம்னு சொல்லலாம். இதே காலபுருஷ லக்னம் அப்படின்னு வரும்போது, காலபுருஷ லக்னம்னு சொல்லலாம், மேஷ லக்னம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்னால் நம்முடைய தாத்தா, நம்முடைய பரம்பரை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ அந்த பரம்பரை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் கடன் அப்படின்னு சொன்னாவே, சாதாரணமாக கடன் அப்படின்னு சொன்னாவே கன்னி ராசியை குறிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ பித்திருக்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த கடன் அந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா இது ஒன்பதாம் பாவத்துக்கு பத்தாம் பாவமாக வரும். ஒன்பதாம் பாவம் காலபுருஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தனுசு மாதத்துக்கு கர்மா அப்படின்ற பத்தாம் பாவமாக வரும். இப்போ அக்ஷய லக்ன பத்ததி இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த 3, 6, 9, 12 அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போது அதாவது இந்த சூரியன் இந்த கன்னி ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் வந்து இந்த மாலைய பக்ஷம்னு. பக்ஷம்னா 15 நாள், பக்ஷம் ஒரு பக்ஷம் அப்படின்னா 15 நாள். அப்போது அந்த இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அந்த பிரதமையிலிருந்து இந்த அமாவாசை, அந்த பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமையிலிருந்து அமாவாசைக்கு குள்ளே வந்து இந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு ஒரு பக்ஷம்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வருதுன்னு சொல்லலாம். அப்போது ஒன்பதாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் கர்ம பாவம்னு சொல்லுவோம். இந்த ஐந்தாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம்னா பித்திருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பித்திருக்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு கடன் ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக சொல்லும்போது ருணரோக ஆறாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து ருணரோக சத்ரு. அப்போது இந்த ருணத்தை நம்ம தீர்த்து கொண்டால், ஓகே, இந்த பித்திருக்கடன் சம்பந்தப்பட்ட ருணத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம தீர்த்து கொண்டால் நம்முடைய சந்ததிகளுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு வரும். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஐந்தாம் பாவம்ன்றது குழந்தை, குழந்தையினுடைய ரெண்டாம் பாவம்னு சொல்லப்படுகின்றது குடும்பம். ஓகேங்களா. அவனுடைய வருமானம், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசியை குறிக்கக்கூடிய மாதமாக வரும். அப்போது நம்ம செய்யக்கூடிய பித்திரு காரியங்களை சரியாக செய்தால் நம்முடைய பரம்பரை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், நம்முடைய குழந்தைகளுடைய சுபிக்ஷம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், குழந்தைகளுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அதே மாதிரி குழந்தைகளுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு, ஏன்னா புத்திர விருத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு எல்லாமே சாதகமாக வரக்கூடிய தன்மை. வம்ச விருத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வம்ச விருத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையாக மாறும்னு சொல்லலாம். அப்போ மாலய பக்ஷம்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் பித்திரு காரியங்கள் யாரெல்லாம் விட்டு போன பித்திரு காரியங்கள் அந்த திதியில் பித்திரு காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சில பேர் டெய்லி தர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்போ டெய்லி அந்த 15 நாளும் தர்ப்பணம் செய்வார்கள். முக்கியமாக எந்த திதி ஒருத்தருக்கு சதுர்த்தி திதியில் வருது அப்படின்னா சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் பண்ணிவிட்டு மாலை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எந்த காலகட்டத்திலும் இந்த பித்ரு காரியங்களை நம்ம நிறுத்தக்கூடாது, இதுதான் பித்ரு தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் இந்த இடத்துல சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க, அவங்களால நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் பண்ண முடியாது. அவங்க இந்த மகாலயத்தில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ணின அந்த பண்ண முடியாமல் விட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நிறைவேற்றின பலன் கிடைக்குமா? அதாவது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு விஷயத்தை வந்து தடை செய்யணும்னு அவசியம் கிடையாது.
காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த பித்திருக்காரியம் செய்வதற்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா மனசு தான் வேணும். கொஞ்சம் எள்ளு வேணும், கொஞ்சம் எள்ளு வேணும், கொஞ்சம் தண்ணி வேணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆத்மார்த்தமாக அந்த மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூடியூப்லேயே இன்றைக்கி நிறைய இருக்குது, நிறைய பிடிஎஃபில் வந்துடுது இப்போது. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க எங்கே இருந்தாலும் பண்ண முடியும். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திதியில் அவங்கள வருடத்துக்கு ஒரு முறை அவங்களால பண்ண முடியாட்டியும், இந்த மகாலயத்தில் செய்யறதுனால அவங்களுக்கு அந்த விட்டு போன விஷயத்தை நிறைவேற்றின பலன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்களை பட்டினி போட்டுட்டு நாளைக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜு சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சில பேர் சொல்லுவாங்க, காசியில் போயிட்டு நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறோம், காசியில் போயிட்டு நான் வந்து திதி கொடுக்குறேன், அது கொடுத்தா வந்து வீட்டில் வந்து நீங்கள் இங்கே, நேற்று கூட ஒருத்தர் கால் பண்ணார், இங்கே வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு, இங்கே வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தானே சார் அப்படின்னு கேட்டார். அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக உங்களை பட்டினி போட்டுறேன், நாளைக்கு உங்களை சரவணபவன் கூட்டின்னு போய் நல்ல சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா? அப்போ இன்றைக்கி சாப்பாடு, இப்போ நம்ம எப்படி டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வாசலில் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வாசலில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வாசலில் வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவங்க இன்வைட் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த எள் ஜலம் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவங்களுடைய ஆத்ம பசி ஆத்தம்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போது எல்லா காலகட்டத்திலையும் அந்த தேவசம்னு சொல்லப்படுகின்ற ஒரு வருஷ தேவசத்தமும் பண்ணணும். அதே டைமில் இந்த மாலய பக்ஷத்துக்கு உண்டான திதி சம்மந்தப்பட்ட நிகழ்வு, அந்த திதிக்கு வரும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் பண்ணணும். இதெல்லாம் வந்து சனாதன தர்மம்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், சனாதனம்னு சொல்லப்படுகின்ற விஷயம். இதை நம்ம வந்து பித்திருக்களுக்கு நம்ம வந்து நினைவூட்டுறோம், அவங்கள நினைவு பண்ணி அவங்களுக்கு நம்ம, ஏன்னா அவங்க மூலமாக தான் நம்ம வந்திருக்கோம், அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம், ஏன்னா அவங்களுடைய டிஎன்ஏ தான் நம்மக்கிட்ட ஓடிட்டுருக்கு. இந்த டிஎன்ஏ நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சந்ததியினருடைய டிஎன்ஏ நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கொடுக்குறோம், அதை கொடுக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும், நம்ம ஃபேமிலிக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி வந்து மகாலய பட்சத்துடைய என்ன ஒரு அதனுடைய முக்கியத்துவம் என்ன, என்னெல்லாம் நம்ம பண்ணணும், அதனால் நம்மளுடைய சந்ததியர்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்னு சொல்லி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.